நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா துண்டு ஐயோ என்னடா என்னடா பிரச்சனை கமரி கட்டு சைஸ்ல வந்துட்டே எனக்கே சவாலஞ்ச் பண்ணுது சுறா டேய் அதுக்கு என்ன கோல போற டேய் நானே தர்மாகுல் புடிக்கலையா தெரியுமா பாடுறா ஓகே சோ முதலாவதாக எங்க டீம்ல இருந்து வந்திருக்கிற சரண் பாட போறேன் ஓகேவா எல்லாம் ஜோரா கேத்திருக்க நம்ம சரணுக்கு சரண் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த பாட்டு எடுத்து பாட போறேன் ஒன்னு வந்து பிபிஎஸ் அவர்களுடைய யூனிக் ஸ்டைல் அந்த கசல் ஸ்டைல் அந்த இன்ஃப்ளெக்ஷன்ஸ் பொடி சங்கதிகள் ஆனா இந்த பாட்டுல மெயினா என்ன அட்ராக்ட் பண்றது அந்த வாஸ்ட் அந்த இம்ப்ரோவைஸ் தபலா பெரியவர் பிரசாத் ஐயாவுடைய வாசிப்பு இந்தியாவிலேயே ஒரு ரொம்ப யூனிக் தபலா வாசிப்பு இது கவனிச்சு கேளுங்க நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பு
சரண், நல்லாவே பாடுனீங்க. கொஞ்சம் வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரலாம். பல்லவியோட எண்டு பாடுங்க. அதுக்கப்புறம் இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் என்னடி கோபம், தா கோ என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. பல்லவி இப்படிதான் பினிஷ் ஆகுதா? கடைசியில் என்னாச்சு, ஆர்டர் மறந்துட்டீங்களா? ரெண்டு தடவை பாட வேண்டியது ஒரு தடவை பாடி விட்டுட்டீங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு தப்பு பண்ண மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதுமில்லதான், வேற ஒன்றும் இல்லை. ஆல் தி பெஸ்ட் சரண். அதாவது ஒரு மெலோடி பாட்டு எடுத்து நீ பாடினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் லாஸ்ட் பல்லவ பாடும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. ஒரு டிக்கெட் ஷோ, அதில் நானும் போயிருந்தேன். ஒரு ஆர்கெஸ்ட்ரா, அந்த ஆர்கெஸ்ட்ரா லீடர் கூட பாடுவார். திடீர்னு இந்த பாட்டு லாஸ்ட் சாங்குக்கு முன்னாடி சாங்கு, நிலவுக்கு என்மேல் அவர் தேடுறாரு, பேமெண்ட் வரணும் அவருக்கு. என்னடி கோபம், நெருப்பாய் நெருகியது அப்படின்றான் ஒருத்தான். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் ஆளே காணோம் அப்படின்னு 4-5 பேர் சொல்கிறாங்க. மூணாவது பல்லவி அவரை தன் அறியாமலே கண் ரெட் ஆயிடுச்சு, செவந்து போய் நிலவுக்கு என்னடிக்கோ. ஆர்கெஸ்ட்ராக்கு எப்படி பேமெண்ட் கொடுக்கறது? ஒரு பல்லவி 3 வாட்டி அவருக்கு அறியாமலே பாடிட்டாரு. அந்த மாதிரி சரண், உன் அறியாமலே நீ ஏஞ்சலின் ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட். என்னுடைய ஒப்பீனியனில் குழந்தைகளுக்கு பாட்டினுடைய கம்ப்ளீட் ஆஸ்பெக்ட்ஸ் சேர்ந்தா போல சொல்லித்தரணும். அவங்க டியூனை மாத்திரம் அப்சார்ப் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்கு ஹேபிச்சுவேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ளே எக்ஸ்பிரஷன் கொண்டு வர்றது கஷ்டம். எல்லாமே சேர்ந்து ஒரு பொருள், இது குழந்தைகளுக்கு வந்தாகணும். ஏஞ்சலின் டியூனை ரொம்ப சூப்பராக பிடிச்சிக்கிறான், ஆனால் எக்ஸ்பிரஷன் என்னான்னு இதுவரையில் அவங்களுக்கு புரியலை. இந்த பாட்டில் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் அவளோட ஜேர்னி வேறு மாதிரி போகலாம். ரிஹர்சலுக்கு ஏஞ்சலின் பாடும்போது எனக்கு உண்மையிலே டென்ஷனாகவே இருந்தது. ஹம்மிங் கரெக்ட் ஸ்ருதியில் வருமா அப்படின்னு. ஆனால் டேக்குக்கு ஜம்முன்னு எடுத்துட்டேன்.
ரொம்ப நல்லா பாடுனே ஏஞ்சலின். தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட் ஏஞ்சலின். சூப்பர் சிங்கர் மேடையில் என்ன வேணும்னா மிராக்கிள்ஸ் நடக்கும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு ஏஞ்சலின் தான். என்ன எக்ஸ்ப்ரெஷனாக பாடுற அது அனந்த் சார் மிராக்கில் என்னன்றது தெரியுதுங்க. தரை நாதலேலேலேயோரம் தோதம் அந்த டச்சு நான் எக்ஸ்ப்ரெஷனோட பாடுறப்பா நீ. தரை நாடு வந்து புது ராகம் இவ்வளோ டீட்டெயில்டாக நீ பாடும்போது என்னன்னு சொல்கிறது. இந்த பெருமை எல்லாம் விஜய் டிவி சூப்பர் சிங்கருக்கு தான் சேரும். கேப்பிட்ட ஒவ்வொரு ரவுண்டில் நீ வந்து அப்படியே முன்னுக்கு வந்துட்டே இருக்க, வந்துட்டே இரு. காட் பிளஸ். ரெண்டு பேருமே அவங்களோட பெஸ்ட்டாக பாடி நம்ம ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ரிசல்ட்ஸ்க்கான நேரம் வந்தாச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் வின்னர் அப்படின்றது நம்ம ஜட்ஜஸ் இப்போ சொல்ல போகிறாங்க. ஏஞ்சலின் ஷரன் ரெண்டு பேர் சரியான போட்டா போட்டி. பட் காம்படிஷனில் ஏஞ்சலின் very good. So கடைசியா இந்த வாரத்தோட முடிவுல நம்ம டீமோட ஸ்கோர் என்ன? 5. உங்க டீமோட ஸ்கோர் 4. So இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். So நல்ல ஒரு ஜோரா ஒரு பாட்டு ஒன்னு போடுங்க. நான் ப்ளீஸ் நான்